இன்னைக்கு ஒருவேளை நீ இங்கே நல்லா இருக்கனா, அது வெறும் அந்த மீரா ரன்வி அப்புறம் ரத்னியால் மட்டும்தான். அப்புறம் நீங்க எல்லாரும் அவங்கள அவ்வளோ கேவலப்படுத்திருக்கீங்க, அதுக்கு வெக்கப்படணும். புரிஞ்சுக்க வேண்டியது நீங்க தான்ப்பா. ரன்வீர் ஏற்கனவே என்ன விரும்பினா, அப்புறம் மீராக்கும் இந்த விஷயம் தெரியும். அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட சூழ்ச்சி பண்ணாங்க. ஒரு புண்ணியமும் இல்ல உனக்கு புரிய வைக்கிறதுல, ஒரு புண்ணியமும் இல்ல. இத்தனை நாள் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என் வளர்ப்புல என்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குன்னு. ஆனா இன்னைக்கு உன்னோட நடத்த வெக்கத்துல என்ன அப்படியே தலைகுனிய வச்சிருச்சு. முதல் தடவை எனக்கு இப்படி தோணுது. நீ என்னோட பொண்ணுதானா? எனக்கு தான் பிரதியா. உனக்கு என்ன ஆச்சு கௌசல்யா? அந்த மீராவை பாரு, எந்த பொண்ணு த ஊருக்காகவும் த ஊர்க்காரங்களுக்காகவும் காதலையே தூக்கி எரிஞ்சாலும் அவ உன்னை எப்பாவது ஏமாத்துவாளா? தன்னோட பாலிய சிநேகிதிய அவளால அப்படி ஒரு காரியத்தை பண்ண முடியுமா? அவ வயசுல பொண்ணு படிச்சவ, ஆனா ஒருவேளை வாழ்க்கைய கத்துக்கணும்னா நீ அவகிட்ட தான் கத்துக்கணும். நீ நல்ல மனுஷியா இருக்கணும்னா அவகிட்ட போய் கத்துக்கோ. அவகிட்ட இருக்கிற ஒரு சின்ன குணமாவது உனக்குள்ள வந்துச்சுன்னா நான் அப்படியே கர்வத்துல நெஞ்ச நிமித்திக்கிட்டு நடப்பேன். இன்னைக்கு எனக்கு உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுல வெக்கமா இருக்கு. கௌசல்யா, எல்லாத்துக்கும் ஒரு எல்லாம் இருக்கு நாட்டம். இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு வெறுத்து போச்சு. இவனுடைய பையனை பாரு, அவளுடைய பொண்ணை பாருன்னு என்னைக்காவது உங்களுக்கு உங்க பசங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்களா? விஷயமே இல்லாம நீங்க உங்க பொண்ணு இப்படி பேசிட்டீங்க. தப்பான காரியம் பண்ணதனாலதான் நான் அவளை திட்டேன். பட மான்சி, நீ அவளோட மனசுல எவ்வளவு விஷத்தை நிரப்பி இருக்க. அவ இப்ப உன்ன மாதிரியே கசப்பா மாறிட்டான். மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பொண்ணுங்க தன் தாயோட நிழல்னுவாங்க. ஆனா இத சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. அவ முழுக்க முழுக்க உன்னோட நிழலா மாறிட்டா. போதும், நிறுத்துக்கப்பா. நிறையவே பேசிட்டீங்க. அம்மாக்கு எதிராக இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஏடா, இன்னைக்கு உங்க அம்மா அப்பா நம்மளோட வீட்டில் ரெண்டு விஷயத்துக்காக திட்டிட்டேன். இதுக்கே உனக்கு இவ்வளோ கோபம் வருது, எவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்ப யோசனை பண்ணிப்பார். அந்த ரன்வியோட அம்மாவை நீ இத்தனை பேர் முன்னாடி எவ்வளோ அவமானப்படுத்தி இருக்க, அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நீங்க வாங்கம்மா.